நூல் பழக்கல் என்பது அவ்வை மொழி. புத்தகத்திற்கு நூல் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் தெரியுமா? இதே கேள்வியை வளமுறி ஜானிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஊசியின் காதுகளின் வழியே நூல் நுழைந்தால் கிழிந்த துணிகளை தைக்குமாம். அதுபோல நம் காதுகளின் வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது இதயத்தின் கிழிசல்கள் மறையுமாம். அதனால்தான் தமிழர்கள் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்துள்ளார்கள். வணக்கம், நான் நான்சி சங்கமி. படித்த புத்தகத்திலிருந்து ருசித்த கருத்துக்களை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் மூ மேத்தா கவிதைகள். மூ மேத்தா என்பவர் யார்? புது கவிதைகளின் மூலம் பூபாலம் பாடியவர். மானுடத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு தன் எழுதுகோலை செங்கோலாய் உயர்த்தியவர். புது கவிதைகளின் தாத்தா என கொண்டாடப்படும் மூ மேத்தா அவர்கள் தமிழறிஞர், பேராசிரியர், வசனகர்த்தா, உரைநடை ஆசிரியர், பாடலாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவரது கண்ணீர் பூக்கள், தேசப்பிதாவிற்கு தெருப்பாடகனின் அஞ்சலி, சோழநிலா போன்ற கவிதைகள் பல பரிசுகளையும் விருதுகளையும் வென்று குவித்துள்ளன. இவரது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. சரி, புத்தகத்திற்குள் செல்வோமா? முதலாவதாக புது கவிதை என்றால் என்ன? அதற்கும் இவர் கவிதைகள் பதில் சொல்கிறது. இலக்கண சிம்மாசனம், யாப்பு செங்கோல், எதுகை பள்ளக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவை ஏதும் இல்லாத கருத்துக்கள் தங்களை தானே ஆட்சி செய்யும் மக்களாட்சி முறையே புது கவிதை என்கிறார். ஆம், மரபு கவிதைகள் மட்டுமே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் பாவேந்தருக்கு அடுத்ததாய் எளியோருக்கும் புரியும் வண்ணம் கவிதை அமைத்தவர் மூ மேத்தா அவர்கள். இவரது எழுப தேசமே என்னும் கவிதையில் தாயே உன்னுடைய காய்களோ கன்னியாகுமரியின் கடற்கரை ஓரம், உன்னுடைய தலையிலோ இமயப்பனிமலையின் ஈரம், வலதுகை தொடுவது வங்காள விரிகுடா, இடதுகை நனைப்பது அரபிப் பெருங்கடல், இப்படி ஈரம் சூழ இருந்தாலும் உன் வயிற்றில் எந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது? அதனால்தான் ஆறுகள் என்கிற ஈரத் துணிகளை கட்டிக் கொண்டிருக்கிறாயா என்ற இந்த கவிதை வரிகளின் மூலம் இந்தியாவின் வரைபடத்தை மட்டுமின்றி இன்றும் ஒழிக்கப்படாத வறுமையை பற்றியும் பசியை பற்றியும் படம் பிடித்து காட்டுகிறது இக்கவிதை வரிகள். இவரது இனியொரு விதி செய்வோம் என்னும் கவிதையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போர்வாளை காட்டிலும் உறங்கிக் கொண்டிருக்கும் புழு மேலானது என்கிறார். அதாவது திரும்ப திரும்ப முயற்சிப்பதன் மூலமே வெற்றிக்கு வழிகோலும் என்பதே இதன் அர்த்தம். அம்மாவை மட்டும் கொண்டாடும் கவி உலகில் அப்பாவிற்கு தாளாட்டு பாடியவர் மூ மேத்தா அவர்கள். துருதுருத்த கவலைகளில் தூக்கமில்லா இரவுகளில் தவிதவிக்கும் தந்தையே, நான் தாளாட்டு பாடட்டுமா? ஓய்வெடுக்க மனமின்றி, உழைப்பதற்கும் வழியின்றி பாய்வெறுத்த தந்தையே, நான் பாட்டொன்று பாடட்டுமா? வாழ்க்கை உனக்கு செய்த வஞ்சகத்தை நீ மறந்து சிறு பொழுது கண்ணயர்வாய் என்ற கவிதை வரிகளின் மூலம் அப்பாவின் ஓய்வின்றி உழைக்கும் திறனையும் குடும்பத்தின் மீது அவருக்கு இருக்கும் பாசத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது. இவரது முட்களுக்கும் யோகம் வந்தது, இயேசுவின் தலையில் கிரீடமானது போன்ற கவிதைகள் எளியோரும் புரியும் வண்ணம் எளிமையாய் அமைந்திருக்கிறது. மரங்களுக்கும் இவரது கவிதைகளில் இடம் உண்டு. வெட்டி எடுத்தால் விறகாவோம், வெயிலிலே சுட்டு எடுத்தாலும் சுறுசுறுப்பாய் அடிப்பெறிப்போம், நாங்கள் கல்லெறிந்தாலும் கம்பில் அடித்தாலும் பரிசு கொடுக்கின்ற பண்பின் வார்ப்புகள் என்ற இந்த கவிதை வரிகளின் மூலம் மரங்களின் மாண்பை எடுத்துரைக்கிறார். இவரது கிராமம் பற்றியும் விவசாயம் பற்றியுமான ஒரு கவிதையை இங்கே பார்க்கலாமா? கிராமமே ஒரு அழகிய கவிதைதான். கையெழுத்து போட மட்டும் கற்றவர்கள் அங்கே வையத்தின் தலையெழுத்தை வயல்வெளியில் எழுதுகின்றனர் என்ற இந்த கவிதை வரிகள் விவசாயிகளின் அருமையை எடுத்துரைக்கிறது. உன்னுடைய கதை இது என்ற கவிதை வரிகளில் பெண்ணின் உணர்வுகளை அழகாய் வெளிப்படுத்தியிருப்பார். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. ஆகவே மாணவர்கள் அனைவரும் புத்தக வாசிப்பு என்ற பழக்கத்தை கைக்கொண்டு இந்த கொரோனா விடுப்பு காலத்தை பயனுள்ள வகையில் கழியுங்கள்.
இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அருத்தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.